أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وينجي الله الذين اتقوا بمفازتهم لا يمسهم السوء ولا هم يحزنون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: يا عقبى إنك لم تقرأ من القرآن أحب إلى الله ولا أبلغ عنده من قال أعوذ برب الفلق. سورة 113 முஸ்னத் அஹ்மத் 1748 17418 அளவற்ற அருளாளரும் எல்லாம் அண்ணாவின் போட்டி ஆரம்பம் செய்கிறோம். கண்ணீட்டுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நம் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா மேலே குறிப்பிட்ட இறை வசனத்திலே அழகாக சொல்கிறார்: யார் அல்லாஹ்வை பயந்து நடுங்கி அவருடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி பாவங்களிலிருந்து விலகி கொள்கிறார்களோ அவர்களை ஒரு தீங்கும் அவரை அணுகாது என்று எல்லாம் சொல்கிறார். பலாவும் இருந்தும் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில், வாழக்கூடிய நேரத்தில், காலத்தில் நமக்கு வரக்கூடியதெல்லாம் தீங்காகவே இருக்கிறது, நமக்கு வரக்கூடியதெல்லாம் நெருக்கடியாக இருக்கிறது. ஒரே கவலை, ஒரே சஞ்சலம், நாட்டு தொல்லை, வீட்டு தொல்லை, பெண்கள் தொல்லை, பிள்ளைகளுடைய தொல்லை, எதிர்களுடைய தொல்லை, மற்றும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை பொருள்களிலிருந்தும் வரக்கூடிய ஆபத்துகள் இவ்வளவோ இருக்கிறது. அத்துணையையும் கரை சேர்க்க வேண்டும் என்றால், அத்துணையையும் விட்டு நீங்கி வர வேண்டும் என்று சொன்னால், அத்துணையை விட்டும் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? திருமறை நமக்கு வழிகாட்டுகிறது. அருமையான சகோதரர்களே, பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் இறைவனிடம் முழு வெற்றியை அடைகின்ற பொழுது நாயமஸ்து ஒரு சீமா அவரை அணுகார். பலாவது இறைந்தும் அவர் கவலைப்பட வேண்டாம். அப்ப ஆபத்து வருகிறது என்று சொன்னால் உள்ளத்தில் பயமில்லை என்று ஒரு, தீங்குகள் வருகிறது என்று சொன்னால் அல்லாவை நாம் பயப்படவில்லை, அஞ்சவில்லை என்று பொருள். ஒரு மனிதன் அஞ்சினால் தீங்குகள் வராது. ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஆபத்துகள் நெருங்காது, செய்வர்களுடைய சேர்க்கைகள் வராது. அதில் நாம் உற்சாகமாக இருக்கலாம். நூல் எந்த கவலையும் பட வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது ஓதிய வசனத்திலே 39வது சூரா 61வது ஆயத்திலே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை கண்காணிக்க வேண்டும். எப்படி போய்கொண்டிருக்கிறோம், எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எப்படி சித்தரித்து கொண்டிருக்கிறோம், என்ன கடமைகளை நிறைவேற்ற தவறிவிட்டோம், என்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி இருந்தால் நமக்கு தீங்கான விஷயங்கள் நம்மை அணுகாது, தீங்கான விஷயங்கள் நம்மளை தொடாது, நாம் பயப்படாமல் இருக்க என்ன வாழ்வு என்று சொல்றாங்க. ஒரு இடத்துல அவர்கள் சொல்கிறார்கள்: மண் காவலாக காவலகம் சொல்லிட்டே, யார் அல்லாஹிற்கு பயந்து வாழ்கின்றார்களோ காவலகம் சொல்லிட்டே, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை வசுக்கள், அத்துணை விஷ தந்துக்களும்,
அத்துணை விலங்குகளும் அத்துணை மனிதர்களும் அவனை கண்டு அஞ்சும் என்று பெருமானார் சமுதாயத்தில் சொல்கிறார்கள். அப்படி சூவியாக்கம் பேசுவாங்க. மலையின் பக்கம், மலையில் இருக்கக்கூடிய குகையின் பக்கம் இரவு தங்குதல், சாப்பாடுகள் இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, போயிருந்தாங்கன்னு சொன்னா விஷ ஜந்து கிளம்பி இருக்கு. மனிதனை தாக்கி கொள்ளக்கூடிய மிருகங்கள் எத்தனை இருக்கிறது, அது பாம்புகளாக இருக்கட்டும், இதர பல மனிதர்களை, மனிதர்களுடைய மாமிசங்களை, ரத்தங்களை குடிக்கக்கூடிய காட்டணிகளாக இருக்கட்டும், அதிலிருந்து பாதுகாப்பு பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சிறிய மனிதன் பக்கம் எந்த ஒரு விஷத்தந்தும் அணுகாது, அந்த இடத்துக்கு போகாது, அது பயப்படும் என்று பெருமானார் சொல்லுவார்கள் சொல்கிறார்கள். நம்ம நம்ம உள்ளத்துல அதிகம் அர்த்தம் இல்லை, பயம் இல்லை, நீதி இருக்கு, முழுமையான கடவுளை நிறைவேற்றுதல் என்பது இல்லை. அதனால் கவலை ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது, தெளிவு பிறக்கவில்லை என்பதை இந்த ஆயத்து ஹதீஸர் நமக்கு விளக்குகிறது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸை சொல்கிறார்கள், யா உக்பா, உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், யா உக்பா, உக்பாவே, இன்னக லன் தக்ரா மினல் குர்ஆன் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிரியமான குர்ஆனிலிருந்து நீ எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டாய், பல அபலர எந்தபோ நீ குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் ஃபலக்க நீ சூறாக ஓதி உடம்புல ஊதி பாதுகாப்பை தேடிக்கொண்டால் அதை விட ஒரு பெரிய சூறாக இந்த உலகத்தில் நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அருமையான வசனத்தை, ஒரு ஆயத்தை இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. குல் அவுது பிரபில் ஃபலக் சூறா யாருக்காவது மனப்பாடம் இல்லாமல் இருக்குமா? அதிகன் நாயகம் அந்த சூராவினுடைய விளக்கத்தை அழகாக சொல்கிறார்கள். முஸ்னத் அஹமது என்ற கிதாபில் 17,418 சூறாவில் 111 சூறா குர்ஆனிலே உக்குபாவுக்கு அறிவுரை பண்ணுகிறார்கள், குலோதர்களின் பலத்தை ஓதிக்கொள், அத்துணை தேங்கிலிருந்து நீ பாதுகாப்பு பெறுவார்கள் என்று பெருமானார் சொல்வார் சொல்லுவார்கள். உக்குபா அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள், எத்தனை தீங்கு, எத்தனை ஆபத்து, எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை கஞ்சலம், எத்தனை தரங்குகள், எத்தனை சம்பிரதாயம், எத்தனை மனிதர்களுடைய தீங்குகள் அல்ல அந்த சூறாவை சொல்கின்ற பொழுது சூறாவிலே விடியற்காலம் ஏற்படுகின்ற தீங்கை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அதில் விடியற்கால அப்ப நொகர்ல ஏற்படாதா, அத்தர்ல ஏற்படாதா என்றால் அதிகமான தீங்குகள், அதிகமான விளைவுகள் காலை நேரத்தில் தான் ஏற்படும். ரோடுகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆபத்துகள்லாம் விளையக்கூடிய நேரம் 4 மணிலிருந்து காலில் 6-7 மணி வரைக்கும் தான் ஆக்சிடென்ட்கள் நடக்கும். அப்போ தான் டிரைவர் தூங்குவான். அதிகமாக மனிதனை அசத்தக்கூடிய நேரம், சுகுகு தொழிலை விட்டு அவனை நீக்கக்கூடிய நேரம் அதுதான். சுனாமி எப்போ ஏற்படுத்தி அதிகாலையில் தான் ஏற்படும். நிறைய ஊர்ல பாருங்க, நிலநடுக்கங்கள் நில அதிர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் காலையாக இருக்கும். ஏனென்றால் வெளிச்சங்கள் மூடி இரவுகள் இருக்கக்கூடிய அந்த நேரம் பல அந்த நேரத்தை விட்டு நீங்களை காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை படைத்திருக்கானோ அத்துணை பொருள்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய நேரம் மின்சர்மா கலம், அந்த நேரத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பாயாக. வெளிச்சங்களை எல்லாம் மறைச்சிட்டு ரொம்ப இருளா இருக்கக்கூடிய நேரம், அத்தனை தூங்குற நேரம், அந்த நேரத்தில் தான் திருடை கடைக்கு வருவான், வியாபாரத்துக்கு வருவான், வீட்டுக்கு வருவான், அத்தனை ஜாமான்களை அழிந்து போவான். அந்த இருட்டு நேரத்தில் நாம் நடந்தால் கீழே கண்ணாடி தூண்டு கிடக்கும், ஆண்கள் கிடக்கும், புலிகள் கிடக்கும், கல்லுகள் கிடக்கும், குப்பைகள் கிடக்கும், மற்ற மனிதர்கள் நம்மை பார்த்து வரக்கூடிய நேரங்கள் அதுதான். அந்த இரவு என்கின்ற அந்த இருளுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்று. கேளுங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேளுங்க, நப்பாசாத்தி சொல்வது மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்தியில வைக்கக்கூடிய நேரமும் ஒன்றுதான். என்ன செய்வாங்க, கீழே உட்கார் முடிச்சில
நப்பாசா வாதி ஊதி செய்தி வைக்கக்கூடிய நேரமும் அதுதான், மனிதனை தங்கள் தாக்கக்கூடிய நேரமும் அதுதான். நப்பாசாசிக்கு அந்த முடிச்சுகளிலே ஊதக்கூடியவர்களுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாராக என்று குர்ஆன் கூறுகிறது. பொறாமைக்கு பஞ்சம் இல்லை. பொறாமைக்கு பஞ்சம் உண்டா? அவன் அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், அம்மாளா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், வீடு தோழனாக இருக்கட்டும், கட்டிக்காரனாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறார். பொறாமை மனிதனை அழித்து விடும். யார் அழிக்கும்? யார் பொறாமை படுதாங்களோ அவர்கள் அழிக்கும். அப்ப ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி பெறாமல் அவன் தளர்ச்சி ஆகின்ற அளவிற்கு அவன் மீது பொறாமை கொள்வது தீங்கை தரக்கூடியது. அந்த செய்தியிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று குல்லத் பிரபின் சொலத்துல வருது. என்ன அருமையான சோர் பாருங்க, என்ன அருமையான துவா, என்ன அருமையான பிரார்த்தனை. அந்த சூறாவை உக்குமாவே இன்னமும் ஓதி வருவீராக. நமக்கு தாழைய ஓதிட்டு போறோம், இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் ஒரு பெண் செய்தியை வைத்து அந்த செய்தியை தாங்க முடியாமல் ரப்பிடத்தில் துவா கேட்டவுடன் சூறாவை இறக்குகிறான். கதியை ஓதிக்கொள்கிறார்கள். பிரார்த்தனை அங்கீகப்பட்டது. ஒரு கிணற்றில் இருந்து அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டது. அவர்களுடைய நோய் நீங்கியது. இந்த சூறாக்கள் தான் காரணம். நீங்களே நீங்க நெஞ்சில ஊதி ஓதிக்கொள்ளலாம். ஒரு அசத்த கூப்பிட்டுதான் கிடையாது. ஒது செய்துட்டு நீங்களே ஓதி நீங்களே ஊதிக்கலாம். மனைவிக்கு ஊதலாம், மனைவி புருஷனுக்கு ஊதலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஊதலாம். ஒரு மருந்து அல்லாஹ் தஆலா தந்திருக்கான் குர்ஆன்ல. அலந்தர ஆயாத்தின் முன்பிலத்து லைலத்துல் ஒரு இரவில அல்லாஹ் தஆலா எனக்கு நான் ஆயத்தை கவனிக்கவில்லையா ரசூல்ல கேட்கிறாங்க. இரவுல ஒரு சூறாவை இறக்கணும், அதை நீங்க கவனிக்கவில்லையா? நம் இறம் மிசுலுகுன்ன கத்தி, நீங்க அதை போன்று ஒரு சூறாவை பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு தத்துவங்கள் அதில் அடங்கி கிடக்கிறது, அவ்வளவு மரத்துகள் அதில் அடங்கி கிடக்கிறது, அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது. நீங்க பார்த்திருக்கிறதுக்கு தாண்டே இல்லை. அது ஒண்ணு குல்லாவுக்கு பிறகு பலக்கு, இன்னொன்று குல்லது பிறகு நாப்பு. விசேஷமான சூறாக்க தீராத நோய்க்கும் தீர்வை காணுகின்ற சூறா குல்லாவுக்கு பிறகு பலக்கு குல்லது பிறகு. எந்த மருந்துக்கும் கட்டுப்படாத நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய குர்ஆன் ஆயத்து இது. இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே 814வது ஹதீஸிலே இடம்பெறுகிறது. பார்த்துக் கொள்ளுங்க. இன்னொரு தடவை சொல்றாங்க, குல் அவுது அவுது பிக்க மின் ஷர்ரி குல்லி தி ஷர்ரி அந்த ஆஹினின் தி நாஃபியதி. அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவை யாருங்க உலகத்தில்? அல்லாஹ். கப்பலாக இருக்கட்டும், விளையனாக இருக்கட்டும், மனித இனமாக இருக்கட்டும், முன்வர்க்கமாக இருக்கட்டும், மலக்குகள் வர்க்கமாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், வலிமார்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெற்ற அல்லாஹ் அவனிடம் உதவி செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் திருமதியிலே 3400வது ஹதீஸ். அழகாக அல்லாஹு தஆலா இருக்கிறார். அதனால
அவர்களுக்கு நீ ஓதுவீராக. என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்புதமாக எதை ஓத யாரசுல்லா என்று பணிவோடு கேட்கிறார்கள். கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எக்ரா குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரபில் நார். ரெண்டு சூராக்களை ஓதுங்க. பார்க்க முடியாது என்று அவர்களிடம் சொல்கின்றார்கள். நசை என்கின்ற கிதாபில் 5441 ஹதீஸ் பதிவு செய்து கொள்ளுங்க. உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், தொல்லைகள், இன்னல்கள், இரஞ்சல்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கக்கூடிய மாபெரும் குலவுத்திரங்கள் வழக்கு குலவுத்திரங்கள் காசு சூறாவில இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது ரசூலுல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நம்ம ரெண்டு பேரும் சிந்திச்சு பார்த்தோம். இப்ப யாருக்கெல்லாம் குலவுத்திரமின் வழக்கு தெரியும், யாருக்கெல்லாம் குலவுத்திரமின் போக தெரியும், நம்ம இருக்கோ, நமது பெண்களுக்கோ, நமது பிள்ளைகளுக்கோ, அல்லாட கரகண்ண உருவாக்கக்கூடிய மதரசாக்கள், ஆண்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் இன்று ஆங்காங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றுதான் தென்காசி ஜாமியா ரப்பானியா அரபு கல்லூரியினுடைய அருமையான மதரசா. இந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், குரானை விருது செய்யக்கூடியவர்கள், அந்த சூறாக்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு மாணவருடைய செலவு 3500 ரூபாய் சாப்பாடு செலவு ஆகுது. இந்த சாப்பாடு வீட்டில் எடுக்கிறது இல்லை, அங்கேயே கொடுக்கலாம். தண்ணீர் செலவு 15000 ரூபாய், மின்சார செலவு, ஆசிரியர்கள் செலவு என்று அதிகபட்சமாக ஒரு மாணவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஓத வைக்காவிட்டால் ஒரு மாணவர்களை மாணவரை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள். திருச்சியில் ஓதுகிறார்கள், காய்ப்படத்தில் ஓதுகிறார்கள், ராமநாதபுரத்தில் ஓதுகிறார்கள். அவர்கள் வசூலுக்கு வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பொழுது முடிந்தவுடன் வெளியிலே அட்டைப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த மாணவர்களும் தூண்டி எழுதுவார்கள், அட்டையும் எழுதுவார்கள். செய்து நீங்கள் அவர்களுக்கு தக்க நன்கொடைகளை கொடுத்து, மாத சொந்தாக்கள், வருட சொந்தாக்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் வழங்குவீர்களாக என்று அல்லாஹ் இடத்திலே உங்களிடம் துவா செய்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று அல்லாஹ்விடம் முறையிட்டுக் கொள்கிறேன். வாஹிர் தவானத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கணித்துக்குரியவர்களே, ஆட்சி வளவு அனைத்து தெருவை சேர்ந்த பெயர் கொள்ள விரும்பாத நமது பள்ளிக்கு ஒருவர் 2000 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார்கள். அடுத்து 5 வருடம் பெரிய வழிவாளர்கள் தெருவை சேர்ந்த கப்பு குடும்பத்தைச் சேர்ந்த பெயிண்டர் சாகுல் ஹமீத் அவர்கள் நோன்பு கஞ்சி, கொழம்பு கஞ்சி வகைக்காக விறகு நன்கொடையாக அளித்துள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு